ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பட்ஜெட் டிவி. இன்றைக்கி நம்ம ரேஷன் கார்டு வீட்டிலேருந்து எப்படி ஈஸியாக வாங்குறது அப்படி தான் பார்க்க போனோமோ. அதுக்கான டாக்குமெண்ட் என்னன்ற முதல்கூட எல்லாமே நான் டீட்டெயில் சொல்லிடுறேன். ப்ளஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணி தராங்கன்ற முதல் கூட சொல்லியிருந்தானே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் கார்டு பொறுத்த வரையும் வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் தான் வாங்குறது. அது எப்படி வந்து நியூவாக வந்து வாங்குறதுனா வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம டாக்குமெண்ட் கரெக்டாக ரெடி பண்ணிக்கணும். டாக்குமெண்ட் என்ன வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே வந்து மேஜராக வந்து என்ன டாக்குமெண்ட் ஃபஸ்ட் டாக்குமெண்ட் என்ன வந்து ஆதார் கார்டு தான் முக்கியம். ஆதார் கார்டு, அதுக்கடுத்தது வந்து ஆதார் கார்டை வந்து உங்களுக்கு வந்து ஃபோட்டோ ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அது ஐடி ப்ரூஃபாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து நம்ம என்ன தரோம்னா வந்து நம்ம கேஸ் புக்கை வந்து நம்ம அதில் வந்து நம்ம அட்ரஸ் ப்ரூஃபாக நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம என்ன தரோம்னா வந்து குடும்ப தலைவரோட ஃபோட்டோ, அதாவது வந்து மேல் ஆக்கலாம், ஃபீமேல் ஆக்கலாம், அதாவது ஆண் ஆக்கலாம், பெண் ஆக்கலாம், அவங்களுடைய ஃபோட்டோ நம்ம வந்து கொடுத்தோம்னா வந்து எல்லாத்தையும் வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, இதுக்கு அடுத்து வந்து நம்ம பேரை நீக்கணும் இல்லாட்டி பேர் சேர்க்கணும்னா அதுவும் வந்து பண்ணிக்கலாம். பேர் நீக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படணும் வந்து இப்போது அந்த நம்பர் வந்து உயிரோடு இல்லைன்னா வந்து அவருடைய டெத் சர்டிஃபிகேட் நம்மளுக்கு தேவைப்படும். இல்லை என்னுடைய மகள் வந்து நான் திருமணம் ஆகிட்டு அவர் வந்து வேறு ரேஷன் கார்டு வாங்க போகிறாங்க அப்படின்னா வந்து அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அவங்களுடைய திருமண அதை இன்விடேஷன் திருமண அழைப்புதரை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து அப்ளை பண்ணோம்னா வந்து அந்த பேரை வந்து நீக்கிறதோ இல்லை சேர்க்கறதோ நம்ம பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 5 வயசு கீழே உள்ள குழந்தை இருக்குன்னா வந்து அவங்களோட பர்த் சர்டிஃபிகேட் இருந்தால் வந்து நம்ம வந்து பேரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் வந்து ஃபஸ்ட்டு வந்து எதனா வந்து ரேஷன் கார்டு நீங்கள் வந்து பேர் இருந்துச்சுன்னா நீக்கிட்டு தான் அப்ளை பண்ண முடியுமே தவிர அங்கே நீக்காமல் இங்கே அப்ளை பண்ணால் வந்து அந்த ஃபார்ம் ரிஜெக்ட் ஆகிடும். சரி, இது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து அவங்க எல்லாமே உங்கள் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ப்ளஸ் அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த அப்ளை பண்ணி முடிச்சிட்டு பிறகு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு வருவாங்க. வெரிஃபிகேஷன் முடிச்சிட்ட பிறகு உங்கள் ஃபோனுக்கு மெசேஜ் வரும். ஃபோனுக்கு மெசேஜ் வந்துட்டு பிறகு நீங்கள் வந்து எந்த கடையோ, அதாவது வந்து ரேஷன் கடை வந்து பக்கத்தில் எந்த கடையோ அங்கே போய் வாங்கிக்கலாம், பொருள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் டே அந்த ரேஷன் கார்டு வாங்கினா வந்து அந்த ரேஷன் கார்டு ஆஃபீஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து இந்த மெசேஜ் காமிச்சிங்கன்னா வந்து அந்த நம்பர் காமிச்சிங்கன்னா அவங்க அந்த கார்டு எடுத்து கொடுத்துருவாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம் தான் ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பக்காவாக டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க எல்லா ப்ராசஸும் முடிச்சு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக நம்பர்னால மேலும் மேலும் உங்கள் வீடியோ பொறுத்து உங்கள் சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.